மதுரையைச் சேர்ந்த சச்சின் சிவா இந்திய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சிவாகுமார் சிறுவயதில் சிறு இருந்தே கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் தமிழ்நாடு பாரா கிரிக்கெட் அணியில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் பல முறை சதங்கள் அரை சதங்கள் விளாசி கவனம் பெற்ற இவர் பதிமூன்று முறை தமிழ்நாட்டு அணியை வழிநடத்தி பல பதக்கங்களையும் பெற்றுத்தந்துள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்திய அணிக்காகவும் விளையாடி வருகிறார் இவரது சிறப்பான ஆட்டத்தின் காரணமாக தற்போது இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழர் இந்திய எண்ணிக்கை தலைமை தாங்குகிற முதல் தமிழர்ன்றப்ப உண்மையிலே சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி மிந்தானியத்து தான் இந்த நியூஸு எனக்கு வந்துச்சு எனக்கே தெரியாது சர்ப்ரைஸாக தான் சொல்லி போட்டாங்க அப்புறம் அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸ் வந்தப்போ தான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் வர ஜனவரி மாதம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது ஜனவரி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூணு தேதி டீம் மூணு டி ட்வெண்ட்டி செலுங்கான் டீம் இங்கே வராங்க ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகி இருக்கோம் சச்சின் டெண்டுல்கர் விளையாடிய வீடியோக்களை பார்த்து இவர் விளையாட கற்றுக்கொண்டதால் சச்சின் சிவா என்ற அழை மொழியோடு அழைக்கப்படுகிறார் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பாரா கிரிக்கெட் போட்டியில் பல சாதனைகள் படைத்த சச்சின் சிவா அரசு வேலை கிடைக்குமா என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்